அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 24 நாட்களின் பின்னரே பெட்ரோல் தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊடக பிரதானிகளுடன் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 11 தேதி முதல் 15 தேதி கிடைப்பட்ட காலப்பகுதியில் டீசல் தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் 11,000 மெட்ரிக் டன் டீசலே கையிருப்பில் உள்ளது. அத்துடன் 5,000 மெட்ரிக் டன்னுக்கும் குறைவான பெட்ரோலே கையிருப்பில் உள்ளது. இவ்வாறான பின்னணியில் மீண்டும் 38,000 மெட்ரிக் டன் டீசல் தாங்கிய கப்பல் எதிர்வரும் 11 முதல் 15 தேதி கிடைப்பட்ட காலப்பகுதியில் நாட்டை வந்தடைய உள்ளதாக பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எரிபொருளை திட்டமிட்ட வகையில் கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 10 தேதி முதல் எரிபொருள் விநியோகம் வழமையான முறையில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்ட போதும் அதற்கு சாத்தியமில்லை என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் 22 தேதியின் பின்னரே எரிபொருள் கப்பல் வந்தடையலாம் என பிரதமர் தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் 4 வாரங்களுக்கு தேவையான 100,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு ஜூலை மாதத்தில் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியின் உதவியுடன் இலங்கையில் தற்போது 17 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போதைய நெருக்கடி எதிர்கொள்ள நிதியுதவிகளை வழங்குவதற்காக திட்டங்களை மீள்கட்டமைப்பு செய்யப்படுவதாக உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் பாரிஸ் கொடாட் சர்வோஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டதன் பின்னர் உலக வங்கி தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டையிலுள்ள ஜனாதிபதி மாளிகையில் நேற்று பிற்பகல் உலக வங்கியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமையை விளக்கிய ஜனாதிபதி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு உலக வங்கி கடனுதவிகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலையை கருத்திற்கொண்டு வெளிவிவகார அமைச்சர் விவகாரப் பிரிவின் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இன்று முதல் எதிர்வரும் 10 தேதி வரையில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய 3 தினங்களில் மாத்திரமே பொதுமக்களுக்கு சேவை வழங்கப்படும் என வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், மாத்தறை, கண்டி, திருகோணமலை மற்றும் குருநாகல் ஆகிய இடங்களில் உள்ள பிராந்திய அலுவலகங்களிலும் குறித்த 3 தினங்களில் மட்டுமே சேவை வழங்கப்படும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. திருகோணமலை உப்புவெளி பகுதியில் தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அவரது வீட்டில் நேற்று தீப்பரவல் ஏற்பட்டிருந்த நிலையில் பிரதேசவாசிகள் இணைந்து அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் மரணித்துள்ளார். குறித்த பெண் வீட்டில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் மூலம் தீ பரவி இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். கொழும்பு மொரட்டுவை கட்டுப்பத்தை சந்திக்கு அருகில் நேற்று மதியம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியாகியுள்ளனர். பிங் வத்தகே உக்குவா என அழைக்கப்படும் நிலாந்த குமரசில்வா மற்றும் முகமத் அர்பாத் சம்சான் ஆகியோரே துப்பாக்கிச் சூட்டில் பலியாகியுள்ளனர். பலியான பிங்கு வர்த்தக உக்குவா என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. தமது வாகனத்திற்கு எரிபொருள் வழங்க முடியும் என நபரொருவர் விடுத்த அழைப்புக்கமைய பானந்துறை பகுதியைச் சேர்ந்த குறித்த இருவரும் கட்டுப்பத்தை பகுதிக்குள் பிரவேசித்துள்ளனர். இதன்போது உந்துளியில் வந்த இருவர் இவர்கள் மீது மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் குறித்த இருவரும் மரணமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிகந்த கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமிலிருந்து தப்பிச் சென்றவர்களில் 288 பேர் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் மேயர் ஜெனரல் தர்சன கெட்டியாராட்சி இதனை தெரிவித்துள்ளார். அவர்களை காவல்துறை பொறுப்பேற்றுள்ளதுடன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளிகந்த கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் சுமார் 500 முதல் 600 மேற்பட்டோர் நேற்று தப்பிச் சென்றார்கள். இருதரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து அவர்கள் தப்பிச் சென்றதாகவும் குறித்த மோதல் சம்பவத்தில் திமோதரை பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் பதவிக்காலம் மேலும் 6 வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் பதவிக்காலத்தை நீடிக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பரிந்துரைத்திருந்தார். நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயம் தொடர்பிலான கடிதம் ஒன்றை ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த கோரிக்கையினை ஏற்றுள்ள ஜனாதிபதி எதிர்வரும் 4 தேதி முதல் அமலாகும் வகையில் 6 வருடங்களுக்கு அவரது பதவிக்காலத்தை நீடித்துள்ளார். அஞ்சல் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையினால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளானமைக்கு வருத்தம் தெரிவிப்பதாக அஞ்சல்மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இதுவரை பணிக்கு திரும்பாத அனைத்து ஊழியர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்டு பணிக்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கையை இடைநிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினால் தற்போதைய நிலைமையை மீளாய்வு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முகவரிகளும் நீக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற அமர்வு நாட்களில் குறித்த உறுப்பினர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அலுவலக தொலைபேசி இலக்கம் மற்றும் கையடைக்க தொலைபேசி இலக்கம் என்பன மாத்திரமே தற்போது இலங்கை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உறுப்பினர் விவரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உடைய முகவரிகள் நாடாளுமன்ற இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பணவீக்கத்தை தடுப்பதற்காக அடுத்த ஆண்டு முதல் பணம் அச்சிடப்படுவது நிறுத்தப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கொழும்பில் அவர் தெரிவிக்கையில் மேலும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக எதிர்காலத்தில் 1 டிரில்லியன் ரூபாய் அச்சிடப்படும் என அவர் முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த வருட காலப்பகுதியில் பணம் அச்சிட நடவடிக்கை நிறுத்தப்படும் என மேலும் தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் விரகர சாரதி அனுமதி பத்திர அலுவலகம் மற்றும் கம்பகா மற்றும் அனுராதபுரம் மாவட்ட அலுவலகங்கள் வியாழக்கிழமைகளில் திறந்திருக்கும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கான இணையவழி முன்பதிவு செய்தவர்களுக்காக மட்டும் இந்த அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையர் அல்லாதவர்கள் இலங்கையர் ஒருவரை திருமணம் செய்யும்போது வழங்கப்படும் 1 வருட வதிவிட விசா காலம் நீடிக்கப்பட உள்ளது. அதற்குமே 5 வருடங்களுக்கு அதனை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் எனவும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தமிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கையர் அல்லாதவர்கள் இலங்கையர் ஒருவரை திருமணம் செய்யும்போது வழங்கப்படும் 1 வருட வதிவிட விசா காலம் நீடிக்கப்பட உள்ளது. அதற்குமே 5 வருடங்களுக்கு அதனை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் எனவும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தமிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். பேருந்துகளின் புதிய கட்டண திருத்த பரிந்துரையை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு போக்குவரத்து அமைச்சிடம் நேற்று கையளித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சருடன் நேற்று இது தொடர்பான கலந்துரையாடல் என்று இடம்பெற்றிருந்த நிலையில் அது இணக்கப்பாடின்றி நிறைவடைந்திருந்தது. குறித்த கலந்துரையாடலின் போது பேருந்து கட்டணத்தை 30% அதிகரிப்பதற்கும் ஆக குறைந்த கட்டணத்தை 40 ரூபாவினால் உயர்த்தவும் இணக்கம் ஏற்பட்டிருந்ததாக அகில இலங்கை தனியார் பேருந்து சங்க சம்மேளனத்தின் செயலாளர் அஞ்சன தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் அவ்வாறானதொரு இணக்கப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கமும் தெரிவித்துள்ளது. வங்கிச் சேவைகளையும் மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளதாக வங்கிகள் அறிவித்தல் விடுத்துள்ளன. அதற்கமே இலங்கை வங்கி, மக்கள் வங்கி என்பன காலை 8:30 முதல் பிற்பகல் 2 வரையும், ஏனைய சில வங்கிகள் காலை 9 முதல் பிற்பகல் 1 வரையும் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைக்காக திறக்கப்பட்டிருக்கும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வங்கிகள் அறிவித்துள்ளன. இதேவேளை எதிர்வரும் ஜூலை 10ஆம் தேதி வரையில் வாரத்தில் 3 நாட்களுக்கு மாத்திரம் அஞ்சல் அலுவலக சேவைகள் முன்னெடுக்கப்படும் என அஞ்சல் திணைக்களமும் அறிவித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக நாடளாவிய ரீதியில் பத்திரிகை விநியோகப் பணிகள் வரையறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்புக்கு அப்பாலுள்ள சில பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பத்திரிகைகள் கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் இன்மையால் கொழும்பின் சில பகுதிகளில் நேற்றைய தினம் பத்திரிகை விநியோகிக்கப்படவில்லை என பத்திரிகை விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். பத்திரிகைகள் அச்சிடப்பட்டதன் பின்னர் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு குறித்த நிறுவனங்களின் போக்குவரத்து சேவை ஊடாக நேரடியாக விநியோகிக்கப்படுவதுடன் அங்கிருந்து ஏனைய பகுதிகளுக்கு தனியார் வாகனங்கள் மூலம் பத்திரிகைகள் விநியோகிக்கப்படும். தற்போது ஊடக நிறுவனங்களின் வாகனங்களுக்கும் தனியார் வாகனங்களுக்கும் எரிபொருள் இல்லாத காரணத்தினால் பத்திரிகை விநியோகப் பணிகளில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். கடந்த சில தினங்களுக்குள் நாடளாவிய ரீதியில் வீடுகளில் குழந்தை பிரசவிக்கும் சம்பவங்கள் அதிகரிப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக அரச குடும்பநல சுகாதார சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் பிரச்சினை காரணமாக வைத்தியசாலைகளுக்கு செல்வதில் ஏற்பட்டுள்ள அசௌகரிய நிலை மற்றும் பொருளாதார பிரச்சினை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதென சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இதன்படி கடந்த 2 தினங்களில் நிகவரட்டிய, பீட்டக்கொட்டே மற்றும் முகத்துவாரம் முதலான பிரதேசங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 180 மருந்துகளுக்கு தொடர்ச்சியாக தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் விசேட வைத்தியர் சந்தன கஜநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார இன்னல்களே மருந்து தட்டுப்பாட்டுக்கான காரணம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 19வது அரசியலமைப்பின் 19வது திருத்தத்திலுள்ள விடயங்களை 21வது திருத்த சட்டமூலத்தில் உள்ளிருக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. 21ஆம் திருத்த சட்டமூலம் குறித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள்
நீதிமற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராயபக்சவை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்துள்ளார்கள். 20 திருத்தச் சட்டத்தில் உள்ள பல பிரதான விடயங்கள் தொடர்பில் தங்களுக்கு ஆட்சேபனை இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகில முடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. புலம்பெயர்வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலக வழியை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட, உங்கள் நேசத்தை பலப்படுத்திட இன்றைய நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.